இன்னும் பாவம் இருக்குது, மதுபானம் இருக்குது, போதை மருந்துகள் இருக்கிறது, போதை வஸ்துகள் இருக்கிறது, இன்னும் கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பெருமை இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, புறங்குறுதல் இருக்குது. பாவத்தை விட்டு மனம் திரும்பவே இல்லை. இந்த பக்கம் பாவம், இந்த பக்கம் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று ஜபம் செய்வது. ஆண்டவர் சொல்றார், இல்லை, முதல்ல நீ என் மகனாக மாறு, என் மகளாக மாறு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி என் பிள்ளையா மாறிட்டா உனக்கு இந்த ஆசீர்வாதம். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். என் வாழ்வில் எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்கவில்லை, ஏன் தடைகள் என்றும் புரிவதில்லை என்று புலம்பும் தேவ பிள்ளைகள் ஏராளம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையில் தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் விலகும், வழிகள் திறக்கும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, அதை உங்கள் சொந்த கண்களே காணும். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். மத்தேயு 15:22-28. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று இயேசு சொன்னார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமடைந்தாள். இந்த இடத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த அந்த இடம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் இப்போ யுத்தம் நடக்குதில்ல, நீங்கள் எல்லாம் செய்தியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யுத்தம் நடக்குதில்ல இஸ்ரவேல் தேசம். இயேசுவின் நாட்களில் அந்த தேசம் 3 பகுதிகளாக இருந்தது. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கிறார். 1, வடபகுதி கலிலேயா பகுதி என்று சொல்லப்படும். அதனுடைய தென்பகுதி யூதேயா பகுதி என்று சொல்லப்படும். மத்திய பகுதி சமாரியா என்று சொல்லப்படும். 3 பகுதிகளை கொண்டது இஸ்ரவேல் தேசம். இப்போ நம்ம இந்தியாவை சொல்கிறோம்ல, வட இந்தியா, தென்னிந்தியா, மத்திய இந்தியா, அதே மாதிரி தான் இஸ்ரவேல் தேசம். அதே மாதிரி 3 பகுதிகளாக 3 சேர்ந்தது தான் இஸ்ரவேல் தேசம். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசம் ரொம்ப சின்னது, தமிழ்நாட்டை விட சின்ன ஒரு தேசம் அது.
அந்த சின்ன இடம் தான், சின்ன தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். அப்போ அந்த தேசத்தில் தான் இயேசு அவதரித்து அந்த மக்கள் மத்தியிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்தார். வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சப்பாணிகளை நடக்க பண்ணினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார். இந்த செய்தி வேகமாய் பரவி விட்டது. எல்லா இடத்திலும் அந்த செய்தி பரவி இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்போ இயேசுகிட்ட போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று மக்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும்தான் ஊழியம் செய்தார். பக்கத்தில் தீரு சீதோன் என்கிற சின்ன தேசம் இருந்தது. தீரு சீதோன் பட்டணங்கள், அது ஒரு அடுத்த தேசம், பக்கத்து நாடு. அங்கு இருக்கிற ரெண்டு பட்டணம், அந்த இடத்துக்கு ஒரு முறை இயேசு போகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தேசத்தை கடந்து போனது. அதுக்கு மேலே வேறு எங்கும் அவர் சென்றது இல்லை. அங்கே போன பொழுது கானானிய ஸ்திரி ஒரு பெண், அவள் வந்து யூத பெண் அல்ல. யூதர்கள் ஒரே கடவுளை விசுவாசித்து வணங்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த கானானியர்கள் பேய் வணக்கம் செய்கிறவங்க, பிசாசை தெய்வமாக வணங்குவாங்க. அவங்க வந்து பலி கொடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க. மந்திரவாதிகள் அவங்க மத்தியில் உண்டு, குறி சொல்லுகிற காரியம் உண்டு. இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, அந்த தெய்வ பயமில்லாமல் வாழ்கிற மக்கள் இந்த கானானியர்கள். அங்கிருந்த ஒரு பெண், அந்த தேசத்தை சார்ந்த யூதர் அல்லாத ஒரு பெண், அவளுடைய மகள் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய மகளை ஒரு பிசாசு பிடித்து விட்டது, அவளை வேதனைப்படுத்தும், அசுத்தாவி வேதனைப்படுத்தும். அது மாதிரி கஷ்டப்பட்டாள். அப்போ மந்திரவாத இடத்துல போயிருப்பாள், குறி சொல்கிறவங்கள்ட்ட போயிருப்பாள், பணத்தெல்லாம் செலவு செய்திருப்பாள், பலி செலுத்தி பார்த்திருப்பாள். ஒன்றில் விடுதலை இல்லை. அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இஸ்ரவேல் தேசத்தில் இயேசுன்னு ஒரு கடவுள் வந்திருக்கிறாராம், அவர் வந்து அற்புதம் செய்கிறாராம், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பெற்றவங்க சொல்லி இருக்கணும். அவளுக்குள்ள இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ அவர்கிட்ட போனால் என் மகளுக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று இயேசுவை அவள் எதிர்பார்த்திருந்தாள். இயேசு அந்த தேசத்திற்கு போகிறார். அவர் இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த பெண் இயேசுவிடத்தில் ஓடி வந்து, இயேசுவே, தாவீதன் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், என் மகள் இந்த அசுத்தாவினால் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்பதாக வேண்டி கொள்கிறாள். இயேசுவிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள், ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறாள், தன் மகளுக்காக வேண்டி கொள்ளுகிறாள். இயேசு பதிலே சொல்லவில்லை, அமைதியை போய்கொண்டே இருக்கிறார். இயேசு பதிலே சொல்லாமல் அமைதியாக போகிறார். இவ பின்னாலேயே வருகிறாள். இயேசுனுடைய 12 சீஷர்களும் கூட இருக்கிறாங்க. அவள் பின்னாலேயே இயேசுவே, இயேசுவே, தாவீதன் குமாரனே, எனக்கு இறங்குன்னு வந்து கொண்டே இருக்கிறாள். இயேசு திரும்பியும் பார்க்கலை, அவளுக்கு பதிலும் சொல்லவில்லை. அவர் பாட்டில் அமைதியாக போய்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த தெருவில் இந்த மக்களெல்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன இந்த ஆய்வர் வந்து இயேசுவே இயேசுவேன்னு போகிறாள், அவர் பதிலே சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார், என்ன நடக்கிறதுன்னு பார்த்துருப்பாங்க. இவங்க ஆனால் இவ தொடர்ந்து போகிறாள், விடவில்லை. இயேசு பதில் சொல்லாட்டாலும் விடாமல் தொடர்ந்து ஜோமணி கொண்டே போகிறாள். அப்பொழுது சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவள் சத்தமிட்டு கொண்டே வருகிறாள், அவளை அனுப்பிவிடும் என்பதாய் சொல்கிறாங்க, அவளுக்கு ஏதாவது செய்யும் என்பதாய் சீஷர்கள் கேட்குறாங்க. இயேசு எவ்வளோ மனதுருக்கமுள்ள ஆண்டவர், அவர் எவ்வளோ மனதுருகி மக்களுக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர். ஒரு பிச்சை எடுக்கிற குருடன் கூப்பிட்டான், இயேசுவே, தாவீதன் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு அற்புதமான சுகம் கொடுத்தார். ஒரு குஷ்டரோகி வந்து, இயேசுவே, நான் ஒரு தீட்டுள்ளவன், எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கன்னு கேட்டபோது கூட எல்லாரும் ஓடி ஒதுங்கிட்டாங்க, இவன் குஷ்டரோகி, இது தீட்டான வியாதின்னு சொல்லி இயேசு அவன் பக்கத்தில் போய் அவனை தொட்டு குணமாக்கினார். அவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், ஏன் ஒன்றுமே பதில் சொல்லாமல் போகிறார்? இந்த பெண் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள், இயேசு பதில் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார். இந்த பெண்
இவர் என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறார், என்னை சோர்ந்து போய்விடவில்லை, தொடர்ந்து வருகிறாள், அவள் வந்து தொடர்ந்து வருகிறாள். விடக்கூடாது இயேசுவை, அவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவரால் தான் என் மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும், நான் விட மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசுவிடத்தில் வந்துட்டா, சீஷர்கள் இரக்கத்தோடு சொல்கிறாங்க, ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிடுங்க என்பதாக. சீஷர்களுக்கு பெரிய அன்பு மனதுருக்கெல்லாம் இல்லை, இவன் சொல்லிகிட்டே வர தொந்தரவாக இருக்கிற, எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்களே, ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிடுங்க ஆண்டவரே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு பொறுமையாக போகிறார், ஆண்டவட்டத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறாள். லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது சுகம் நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது பிள்ளைகளுக்கு தான் இந்த சுகம் விடுதலை ஆசீர்வாதம் எல்லாமே. அது மாதிரி பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாய்க்குட்டிக்கு எப்படி போடுவது என்பதை போல சொல்லுகிறார். அவள் பாருங்கள், உடனே ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நாய்க்குட்டி தான், நீ சொன்ன மாதிரி நான் நாய்க்குட்டி தான், ஆனால் பிள்ளைகள் மேஜையில் சாப்பிடும்போது கீழே துணிக்க விழுந்தா, தவறி விழுந்தா, ரொட்டி துண்டோ எதோ விழுந்தா அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி சாப்பிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறாள். அதுதான் இயேசுவுடைய உள்ளத்தை உடைத்து, அவள் பாருங்க தன்னை தாழ்த்துகிறாள், அவள் கோபப்படலை, என்னை எப்படி நாய்க்குட்டின்னு நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவரேன்னு சொல்கிறேன், எனக்கு இறங்குன்னு கேட்குறேன், கொஞ்சம் கூட இறக்க இல்லாமல் என்னை நாய்க்குட்டின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலை, நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நாய் தான் கக்கினதையே திரும்பவும் தின்னும், நாய் தான் கக்கினதையே திரும்ப தின்னும், தான் விட்ட பாவத்தை திரும்ப திரும்ப செய்வதை நாய்க்குட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அவள் பாவத்தில் இருப்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார், அவள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ என் பிள்ளையாக மாறிடு, நீ ஏன் இப்போ நாய்க்குட்டியாக இருக்கிற, நீ ஏன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற, திரும்ப 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 பாவம் செய்துக்கிட்டே உன் வாழ்க்கை அழிச்சு கொள்றியே, நீ என் பிள்ளையாக மாறு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் அதில் உண்மையான அர்த்தம். ஆண்டவர் இங்கே ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகிறார், ஏனென்றால் இவளுடைய பாவத்தினால தான் அவளுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவள் அதை உணர்ந்து நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, அவள் உடனே தன்னை தாழ்த்தினாள். நீங்கள் பாருங்கள், அவள் தாழ்த்தினாள், அவள் பெருமை கொள்ளலை, கோபப்படவில்லை, எழுந்து போய்விடவில்லை, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நான் பாவி தான், நீ சொல்கிற மாதிரி பாவத்தில் தான் நான் உழந்து கொண்டிருக்கிறேன், என் பாவத்தினால தான் என் மகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள், ஆனாலும் இடத்துல இரக்கம் உண்டே, ஆனாலும் இடத்துல கிருபை உண்டே என்று தன்னை தாழ்த்தி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொல்கிறார், நீ என்ன விரும்புகிறீ அது உனக்கு நடக்கும் போ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மகள் விடுதலை ஆகிட்டார், வீட்டில் இருந்த அந்த வாலிப மகளுக்கு உடனே விடுதலை. அது அற்புதம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே நீ என்ன விரும்பி வந்திருக்கிற, உன் விருப்பத்தின்படி நான் செய்வேன், என் மகனே நீ விரும்புகிறது உனக்கு ஆகும், நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, என்ன காரியம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆசீர்வாதம், என் பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை நீங்கணும், பிள்ளைகளுக்கு வழி திறக்கப்படணும், இந்த வேதனை மாறணும், இந்த வியாதி நீங்கணும், பிசாச போராட்டம் மாறணும், என்ன என்ன விரும்பி வந்திருக்கிறேன், எனக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அதுக்கு என்ன செய்யணுமா, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அதான் வசனம் சொல்கிறது, யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவரே நான் பாவிதான் என்று பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது
தேவனுடைய பிள்ளைகள். என்ன பாவம் இருக்குது? மதுபானம் இருக்குது, போதை மருந்துகள் இருக்கிறது, போதை வஸ்துகள் இருக்கிறது, இன்னும் கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பெருமை இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, புறங்குறுதல் இருக்குது. பாவத்தை விட்டு மரம் திரும்பவே இல்லை. இந்த பக்கம் பாவம், இந்த பக்கம் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று ஜபம் செய்வது. ஆண்டவர் சொல்றார், இல்லை, முதல்ல நீ என் மகனாக மாறு, என் மகளாக மாறு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி என் பிள்ளையா மாறிட்டா உனக்கு இந்த ஆசீர்வாதம், இது என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். யார் யார் என்னை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் தெய்வீக சுகம், இந்த விடுதலை எல்லாமே. அப்ப நீ என் பிள்ளையா மாறிட்டா நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்களா? யோசித்து பாருங்கள். இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க தாங்க, நாங்கள் நாலு தலைமுறையாக கிறிஸ்தவங்க. இந்த சர்ச்சு கூட எங்கள் தாத்தா தான் கேட்டினாரு. நாங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க. பக்தியாக இருக்கிறதை ஆண்டவர் கேட்கவில்லை. பக்தின்னு எடுத்துக்கொண்டா இந்துக்களை விடவா நம்ம பக்தியாக இருக்கிறோம்? இந்துக்களுடைய பக்தியை பாருங்க, கற்றுக்கொள்ளணும். அவங்க கிட்ட தான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. ஒரு கடவுள் வணக்கம்னா எவ்வளோ பக்தியாக, அவங்க கோயிலுக்குள்ளே செருப்பு கூட போட்டு போக மாட்டாங்க, எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் தரையில் கூட விழுந்து சாமி கும்பிடுவாங்க, அந்த பக்தி இருக்கிறாரு. கிறிஸ்தவங்களை விட அதிக பக்தியாக இருக்கிறவங்க இந்துக்கள் தான். நீங்கள் அவங்களுடைய பக்தியை போய் பாருங்கள், வெட்கப்பட மாட்டாங்க. ரோட்டில் நின்று அப்படி சாமி கும்பிடுவாங்க, எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா மதத்திலையுமே பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பக்தியை வச்சு உனக்கு அற்புதம் நடக்காது, உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். இந்தவரே நான் பாவம் செய்துட்டேன், இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு மனம் திரும்பினாதான் ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பார். நான் வந்து இந்துவாக தான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் 14 வயசில் அற்புதம் இயேசு செய்தார், எனக்கு மரணப்படுக்கையை மாற்றிட்டார். பக்தி உள்ள கிறிஸ்தவனாக மாறிட்டேன். என்ன, நான் இந்துவாக இருக்கும் போது ரொம்ப பக்தி. எங்கள் பாட்டி என்னை கோயில் கோயிலாக கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் பாட்டியோடு நான் போவேன். சுற்றி சுற்றி கும்பிடுவோம், தரையில் உருண்டு சாமி கும்பிடுவோம், தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட கற்றுக் கொடுத்தாங்க. தரையில் விழுந்து தான் சாமி கும்பிடுவேன். அந்த மாதிரி பக்தியாக இருந்தேன். கிறிஸ்தவன் ஆன பிறகு இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டாரு. சர்ச்சுக்கு போன பிறகு நெடுமுழங்காலில் தான் நின்று ஜெபம் பண்ணுவேன். பக்தியாக பைபிள் வாசிப்பேன், பக்தியாக சர்ச்சுக்கெல்லாம் போவேன். சர்ச்சில் போய் ஊழியத்துலலாம் ஹெல்ப் பண்ணுவேன், பெருக்கிறது, பாய் போடுறது, ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது, ரொம்ப பக்தியாக தான் இருந்தேன். 3 வருஷம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், தம்பி இந்த பக்தியெல்லாம் இருந்து பல்லவத்துக்கு வர முடியாத பானார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, உங்கள் மேலே நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேனே, பக்தியாக இருந்து பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு வர முடியும். அவங்க தான் என் பிள்ளைகள். மனம் திரும்பாமல் பக்தியாக இருக்கிறவங்கலாம் என் பிள்ளைகள் கிடையாது. அவங்க கிறிஸ்தவங்க, பேருக்கு அவ்வளவுதான். ஒரு பக்கம் குடிப்பாங்க, ஒரு பக்கம் லஞ்சம் வாங்குவாங்க, ஒரு பக்கம் ஏமாற்றுவாங்க, ஒரு பக்கம் அடுத்த சொத்தை திருடுவாங்க, இன்னொரு பக்கம் கோல் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் மருமகளை கொடுமைப்படுத்துவாங்க, மாமியாரை ரோட்டில் விடுவாங்க, ஆனால் சர்ச்சில் வந்து பக்தியாக இருப்பாங்க. அவங்க என் பிள்ளைங்க கிடையாது. அவங்க வெறும் பக்தி. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், உன் பாவத்தை உணரணும். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் குடித்ததில்லை, பீடி சிகரெட் கூட பிடிச்சதில்லையே. குடிக்கிறது பீடி சிகரெட் மட்டும்தான் பாவமா? உன் இருதயத்தில் இருக்கிறது பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், பெருமைகள், இதெல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மார்க் 7:21 இயேசு சொல்லுகிறார், இந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். எனக்கு அப்போதான் தெரியும் இதெல்லாம் கூட பாவம், தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும் என்பதாய். இதெல்லாம் எல்லா மனுஷருக்கு சுபாவம் தானே நான் சாதாரணமாய் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். நான் என் பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே இந்த பாவெல்லாம் என்கிட்ட இருக்குது, பெருமை இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது, ஐயோ என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் பாவத்தை அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்த போது தான் ஆண்டவர் சொன்னார், மகனே என்று அழைத்தார், அவருடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை கொடுத்தார்.
என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம் அதுதான். அவருடைய மகனாக என்னை மாற்றினார். அதன் பிறகுதான் என் ஜபத்திற்கு ஒரு பெரிய மரியாதை கிடைத்தது. அப்பா நீ கூப்பிட்ட ஆண்டவர் உடனே பதில் தருவார். அதே மாதிரி இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ வெறும் பக்தியா இருந்த போதாது மகனே, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். என் பிள்ளையா நீ மாறணும், என் மகனாக மகளாக நீ மாறணும். மாறினா என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தான். என்ன, நீ என் பிள்ளை, நான் தகப்பன், தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பிள்ளைக்கு தானே, அது சுதந்திரம். நீ உரிமையா கேட்டு பெற்றுக்கொள்ள, அப்பா எனக்கு சுகம் கொடுங்க, உம்முடைய பிள்ளை நான் கேட்கிறேன், உம்முடைய மகன் கேட்கிறேன், உம்முடைய மகள் கேட்கிறேன், உரிமையா கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பிள்ளையா மாறிரு, உன் மகளுக்கு நான் விடுதலை தருகிறேன். அவள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, என்னை மன்னிங்க, நான் நாய் தான், நான் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சு எனக்கு இறக்க செய்யுங்கன்ற மாதிரி ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரிது மகளே, நீ இவ்வளோ பெரிய விசுவாசம் என் மேலே வச்சிருக்கிற. அதுதான் ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதம் கொண்டு வரும் விசுவாசம். அவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர், யாரையும் பாவி நீ புறம்பே தள்ள மாட்டார். நீ பாவி வராதப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீ பாவி அதனால் அற்புதம்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு புறம்பே தள்ள மாட்டார். நீ மனம் திரும்பு, நீ எனக்கு உன்னை ஒப்பு கொடு, நான் உனக்கு அற்புதம் செய்கிற, அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார். யாரையும் அவர் அற்பமாக நினைக்க மாட்டார், பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார். அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். ஒருவேளை குடும்பத்தார் உங்களை பாவின்னு அவங்க பரிகாசமான, இவன் குடிகாரன், இவன் ஒரு துன்மார்க்கன், இவன் வந்து குடிச்சிட்டு வந்து மனைவி அடிப்பான், அப்படிலாம் மற்றவர்கள் உங்களை பரிகாசம் பேசலாம். ஆனால் இயேசுகிட்ட வந்தா உங்களை பரிகாசம் பண்ண மாட்டார், உங்களை புறம்பே தள்ள மாட்டார், மகனே என்று சொல்லுவார். நீ மனம் திரும்பி வா, நான் உனக்கு புதிய இறுதியை தருகிறேன், அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார். இதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அது பிள்ளைகளுடைய உரிமை, பிள்ளைகளுடைய சொத்து, அது பிள்ளைகளுடைய சுதந்திரம். நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் கையில் இருக்கிற உனக்கு தானே. நீ என் பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், எல்லா ஆசீர்வாதமும் உனக்காகத்தானே நான் சில வேலை சம்பாதித்தேன். நீ பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நீ என் பிள்ளையாக இருக்கணும்ல. நீ இஷ்டம் போல வாழ்ந்துட்டு வெறும் சுகத்துக்கு மட்டும் என்கிட்ட வர்ற, வெறும் விடுதலைக்கு மட்டும் என்கிட்ட வர்ற, அப்புறம் இஷ்டப்படி பாவத்தில் வாழ்கிற, நான் எப்படி உனக்கு விடுதலை தருவது, அப்படி தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ என்ன சொல்லணும், இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, எனக்கு அந்த உம்முடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை தாங்க, அப்படின்னு கேட்டு அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்கன்னு உடனே நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். நீங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறாள், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள், நீ என் பிள்ளை ஆயிட்ட, என் மகள் ஆயிட்ட, அதனால் நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு நடக்கும், அப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதுக்கு அவருடைய பிள்ளையாக மாறணும், அவ்வளோதான். அதுக்கு தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஒன்று பாவத்தை விட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் விடுதலை தருவார். அவர் உங்களை மன்னித்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். இல்லை, இது உங்களுக்கான தெய்வ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கி பாவம் தானே உங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம், மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம். தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம், இது யார்கிட்டனும் சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்போ ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம்
அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்க நீ கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரு, இந்த சகோதரியை பாரு, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இந்த பாவை என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிற இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறாரு. இயேசுவே விடுதலை தாரும், இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்கும், என் பாவ குணத்தை மாற்றும், எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவளுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி அந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். அன்றுவரே உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும், அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்து உயர்த்தும், காரியங்களை வாய்க்க பண்ணும், அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசீர்வதியும், அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi district, 628-211. Our phone number 0469-353535, info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.